வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய தமிழ் தொழில்கள் சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகளின் உடல் பாகங்கள், அதாவது அனிமல் பாடி பார்ட்ஸ். உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் விலங்குகளின் பெயர்களை சொல்லிக் கொடுக்கறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம்தான் அதனின் உடல் பாகங்களை சொல்லிக் கொடுக்கறதும். ஒவ்வொரு விலங்குக்கும் தனித்துவமான உடல் பாகங்கள் இருக்கும். உதாரணமாக அவங்க ஒரு எலஃபென்ட் பற்றி படிக்கும்பொழுது அதனுடைய ட்ரங்க், டஸ்க், டெய்ல், அதாவது அதனுடைய தும்பிக்கை, வால், தந்தம், இதை பற்றி அவங்க தெரிஞ்சிருக்கணும். அதே போலவே ஒரு ஒட்டகத்தை பற்றி படிக்கிறாங்கன்னா அதனுடைய ஹம்ப் எனப்படும் அதனுடைய திமிழ் பெயரும் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரியாமல் அவங்க அதை பற்றி படிக்கும்பொழுது அவங்க படிக்கிற விஷயத்தை அவங்களால் முழுமையாக படித்து புரிஞ்சிக்க முடியாது. அதனால் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு இதை நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். அதை தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் தொழில்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, வீடியோ 4 நிமிஷமாவது பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பீக், அதாவது பறவைகளின் அழகு. அதை நம்ம மூக்கு, வாய் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பீக். ஒவ்வொரு பறவைக்கும் அதனுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பீக் அமைஞ்சிருக்கும். அதாவது சிறுசு, பெருசு, வளைந்து, நீண்டு, இந்த மாதிரி பல விதங்களில் இருக்கும். இதே நம்ம பீக் அந்த மாதிரி தான் அழைக்கணும். இரண்டாவதாக பார்க்க போகிறது ஃபர். ஃபர்னா விலங்குகளின் ரோமங்கள், அதனுடைய முடிகள். விலங்குகள் உடல் மீது மிருதுவாக ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய அந்த முடி பேர் ஃபர். வெவ்வேறு விதமான நிறங்களில் நிறைய விலங்குகள் மீது உடல் முழுக்க ஃபர் எனப்படும் இந்த ரோமங்களை நீங்கள் பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேன். மேன்னா பிடரி முடி. முன்னாடி நம்ம பார்த்தா ஃபர் இருக்கு இல்லையா, அதுவே கொஞ்சம் நீண்டிருக்கும். சில விலங்குகளுக்கு மட்டுமே தனித்துவத்தோடு இருக்கும், எல்லா விலங்குக்கும் இருக்காது. மேன் வந்து உடல் முழுக்க ஃபர் மாதிரி இருக்கு, அது குறிப்பிட்ட இடங்களில் தலைப்பகுதி, கழுத்து இந்த மாதிரியான இடங்களில் மட்டுமே இருக்கும். மேன் உள்ள சில விலங்குகள் பார்த்தீங்கன்னா சிங்கம், வரிக்குதிரை, குதிரை இந்த மாதிரியான விலங்குகளுக்கு நீங்க மேன் பார்க்கலாம். நான்காவதா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்ல். டெய்ல்னா வால். விலங்குகளுக்கு மட்டும் இருப்பது கிடையாதுங்க, பறவைகள், பூச்சிகள் இந்த மாதிரியான உயிரினங்களுக்கும் நீங்க டெய்ல் பார்க்கலாம். டெய்ல் வந்து விலங்குகளுக்கு உருவ அமைப்புக்கு ஏற்ற மாதிரி வடிவமைப்பில் மாறுபட்டு இருக்கும். ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபின். ஃபின் வந்து மீன்களின் ஓரப்பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். மீன்களுக்கு நீந்த உதவக்கூடிய அந்த மீனின் துடுப்பு தான் வந்து ஃபின். ஆறாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா டஸ்க். டஸ்க்னா தந்தம். விலங்குகளுக்கு அந்த கூரிய இரண்டு பற்கள் வந்து வாயை விட்டு வெளியே வந்திருக்கும். எலஃபண்ட், வால்ரஸ், வார்டாக் இந்த மாதிரியான சில விலங்குகளுக்கு நீங்கள் டஸ்க் பார்க்கலாம். ஏழாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பா. பானா விலங்குகள், அதாவது நகங்கள் உள்ள விலங்குகளின் பாதங்களை தான் வந்து நம்ம பான்னு சொல்வோம். பா உள்ள விலங்குகளுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா டைகர், லெப்பர்ட், டாக், கேட் இந்த மாதிரியான விலங்குகளை சொல்லலாம். எட்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கில். கில்னா மீன்களின் செவில், அதாவது மீன்கள் சுவாசிக்க உதவும் உறுப்பு தான் வந்து கில். ஒன்பதாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஸ்கர். விஸ்கர்னா விலங்குகளின் மீசைகளுடைய பெயர் தான் விஸ்கர். விஸ்கர் கொண்டுள்ள விலங்குகளுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா சீல், கேட், டைகர். பத்தாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெதர். ஃபெதர் வந்து பறவைகளின் இறகு. பறவைகளின் உடல் மீது இருக்கக்கூடிய அந்த இறகின் பெயர் தான் வந்து ஃபெதர். இந்த ஃபெதர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு விதமான நிறங்களிலும் அளவுகளிலும் நீங்கள் ஃபெதர் பார்க்கலாம். இன்னொராவதாக நம்ம பார்க்கக்கூடியது குயில். குயில்னாலும் பறவைகளின் இறகு தான், ஆனால் முன்னாடி பார்த்த உடல் மீது இருக்கக்கூடிய ஃபெதர் தான் வந்து நம்ம ஃபெதர்னு பார்த்தோம் இல்லையா. அதேமாதிரி ரெக்கை பகுதி, வால் பகுதியில் கொஞ்சம் நீண்டு இருக்கக்கூடிய அந்த இறகின் பெயர் குயில். பன்னிரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல், அதாவது செதில்கள். சில உயிரினங்களின் மேற்புறத்தில் நீங்கள் ஸ்கேல் எனப்படும் செதில்களை பார்க்கலாம். அந்த மாதிரி ஸ்கேல்கள் கொண்ட உயிரினங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ், ஸ்னேக், பெங்கோலின். பதிமூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைன்ஸ். ஸ்பைன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்கள். சில உயிரினங்கள் மீது நீங்கள் முட்களை பார்க்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா போர்க்கப்பைன், ஹெஜ்ஹாக் இந்த மாதிரியான விலங்குகள் மீது நீங்கள் ஸ்பைன்ஸ் பார்க்கலாம். பதினான்காவதாக நம்ம பார்க்கக்கூடியது மாஸ்குலர் ஃபுட். மாஸ்குலர் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நத்தை இருக்கு இல்லையா ஸ்னைல். ஸ்னைலுடைய பாதப்பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தரையோடு ஒட்டின மாதிரி சதைப்பகுதியாலே இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இங்கிலீஷில் மாஸ்குலர் ஃபுட். பதினைந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்ஃபீட். வெப்ஃபீட்னா என்னென்னா சிலந்தியின் வலைகள் போன்ற பாதங்களை உடைய உயிரினங்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த மாதிரியான உயிரினங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டக், ஸ்வான், கூஸ் இந்த மாதிரியான உயிரினங்களின் பாதம் வெப்ஃபீட். இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக போகிறதுனால நம்ம இதோட நிறுத்திக்கலாம். உங்களுக்கும் போர் அடிக்கூடாது இல்லையா, அதனால தான் வீடியோவுடைய பார்ட் 2 கண்டிப்பாகவே இருக்குது. அதில் ரொம்பவே முக்கியமான நிறைய பார்ட்ஸ் பார்க்க போகிறோம், அதாவது ட்ரங்க், ஹம்ப், விங்ஸ், ஹார்ன் இந்த மாதிரியான முக்கியமான உறுப்புகளில் நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ட் 2 வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நன்றி.